இது வரைக்கும் ஏஎன்எஸ் 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இந்த சேனல் உண்டான அப்டேட்டு உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம் நாட்டின் ஈடு இணையற்ற இதிகாசங்கள் ராமாயணமும் மகாபாரதமும் ஆகும். இவை நமது பண்பாட்டின் மேன்மையை உணர்த்துபவை. அதனால் இவற்றை நம் பெரியோர் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை கூட்டி வைத்து கதைகளாக கூறினார்கள். ராமனையும் தருமனையும் லட்சிய புருஷர்களாய் குழந்தைகள் மனதில் பதிய வைத்தனர். எத்தகைய இடர்களை மனத்துணியுடன் சந்திக்கவும் அற வழியிலே விடாது முயன்று வெற்றி காணும் மன வலிமையும் பெறவழி செய்தனர் நமது முன்னோர்கள். பெருமை மிக்க இந்த புராணங்களில் நாம் மகாபாரதத்தின் கதை தொகுப்புகளைத்தான் சிறிய சிறிய பகுதிகளாக இந்த ஏஎன்எஸ் 24/7 தமிழ் சேனலில் 170 பகுதிகளாக தொடர்ந்து காணவும் கேட்கவும் இருக்கிறோம். மகாபாரத கதைகளை தொடர்ந்து கேட்டு நல்மகிழ்ச்சி அடையும். ஏகலைவனின் குருதச்சனை துரோணரிடம் வில்வித்த பயில அளவில்லா ஆர்வத்தோடு வந்தான் ஏகலைவன் என்ற வேடுவ இளைஞன். அவனது குருபக்தி, ஈடுபாடு ஆகியனவெல்லாம் துரோணரை கவர்ந்தன. ஆயினும் உயிர் காத்த அர்ஜுனனுக்கு நிகராய் இன்னொருவன் தயாராக கூடாது என்ற நன்றி உணர்வாலும் அரச குடும்பத்தாருக்கு மட்டுமே பயிற்சியளிப்பது என்பதாலும் அவர் மறுத்துவிட்டார். ஏகலைவன் கலங்கவில்லை. அவரை போல் ஒரு சிலை செய்தான். அதை முன்னிறுத்தி அவரே கற்பிப்பது போல் மனதில் எண்ணி பயின்றான். தவறுகளை திருத்தி புது புது பயிற்சிகளையும் அவரே கற்பிப்பதாய் எண்ணி பயின்று ஒப்பற்ற நிலை எட்டினான் ஏகலைவன். தற்செயலாய் ஏகலைவன் நீத அம்பை அர்ஜுனன் கண்டு திகைத்தான். அம்முறையை அவனுக்கு மட்டுமே கற்பித்திருப்பதாய் துரோணர் கூறியிருந்தார். குரு தன்னை ஏமாற்றி விட்டாரோ என்று அர்ஜுனன் கலங்க துரோணர் ஏகலைவனை விசாரித்தார். நடந்ததை அறிந்தார். ஏகலைவனின் ஆர்வமும் குருபக்தியும் பிரமிக்க வைத்தது. ஈடு இணையெல்லாம் மாணவன் என்று அவன் மனம் கசிந்தது. ஆயினும் அர்ஜுனனுக்கு நிகராய் யாரும் உருவாகிவிடக்கூடாது என்ற உணர்வு வென்றது. ஏகலைவனின் கட்டை விரலை குருதச்சனாய் கேட்டுப்பெற்று அழியாத பழியை ஏற்றார் துரோணர். மாபெரும் மகாபாரதத்தின் கதைகளை சுருக்கமாக அடுத்தடுத்து கேட்பதற்கு அடுத்த வீடியோ பதிவிற்கு செல்லுங்கள்.